கொடுத்தால் முடியும் தோடா. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் தூய்மை பணியாளர்களுக்கு காய்கறிகள், மளிகை பொருள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் ஊராட்சி ஒன்றியம் ராதாமங்கலம் மற்றும் ஆனைமங்கலம் ஊராட்சியில் கொரோனா பரவுவதை கட்டுப்படுத்தும் வகையில் பொதுமக்கள் நடமாடும் பகுதியில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் தூய்மை பணியாளர்களுக்கு காய்கறிகள், மளிகை பொருள் தலா 1000 ரூபாய் பணம் வழங்கப்பட்டது. முதலமைச்சர் அவர்கள் பரிந்துரையின் பேர்லேயும் தெருவாரியாக வந்து கொரோனா வைரஸுக்கான கிருமி நாசினி அது வந்து பிரேயர் மூலமாக பூச்சிக்கொல்லி மருந்து அடிப்போம்ல பிரேயர் அது மூலமாக வந்து வீடு வீடாக தெரு தெருவாக நாங்கள் இப்போ வந்து அடிச்சிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து ப்ளீச்சிங் பவுட்ரு அந்தந்த ஏரியாவுக்கு ப்ளீச்சிங் பவுட்ரு அடித்து தூய்மை காவலர் மூலமாக அதை நாங்கள் வந்து நடைமுறைப்படுத்திருக்கிறோம். வைரஸ் இல்லாத ஊராட்சியாக நாங்கள் நடத்திருக்கோம். எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோம். அதே போல் எங்கள் ஊருக்கு வெளியூர்லேருந்து வருபவர்களுக்கு அவர்களை கிருமி நாசினி அவர்களிடம் கொடுத்து கை கழுவி சுத்தம் செய்து தான் உள்ளே எங்கள் ஊருக்குள்ளே அனுப்புகிறோம். சின்ன கடை தான் பார்த்துட்ருக்கோம் சார். அதனால இரவு பகலமாக செஞ்சுட்டு இருக்கிறோம். மக்களுக்கு எந்த இதுவும் வரக்கூடாமல் போகாமல் பார்த்துட்டு கொண்டுகிட்டு இருக்கிறோம். ஊராட்சி மன்றத்தலைவரெலாம் பூஜை தலைவர்லாம் இருக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்காங்க. 1000 ரூபா பணம் கொடுத்தாங்க, அரிசெல்லாம் கொடுத்தாங்க. நல்லவமாக பார்த்து முடிக்க சொன்னாங்க. மக்களும் வெளியில் வரக்கூடாது. ஆனைமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கேன். இந்த கொரோனா நோய் தடுப்புக்கு வந்து மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அனைத்து வசதியும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மக்களுக்கு தேவையான ஒவ்வொரு தெருவுக்கும் ப்ளீச்சிங் பவுட்ரு மற்ற கிருமி நாசினி இது எல்லாமே நாங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு தேவையான பொருட்கள், மளிகை பொருட்கள், தூய்மை பணியாளர்களுக்கு அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு என்ன உடையோ என்ன மாஸ்கோ அவங்களுக்குள்ள அனைத்து சேஃப்டியான இதுவும் கொடுத்துருக்கோம். தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொரு நாளும் டெய்லி ஃபினிஷிங் பவுடர் போடுறது, கிருமி நாசினி அடிக்கிறது எல்லாம் டெய்லி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அது இல்லாமல் தூய்மை பணியாளர்கள் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு 1 மாதத்துக்குள்ள மளிகை பொருட்கள், காய்கறிகள் ஒரு 1000 ரூபா பணம் எல்லாம் கொடுத்துருக்கோம்.